இப்போ இந்த சீரியலில் மேகாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா கத்தி கதறி அழுறாங்க. ஏன்டா அப்படி பண்ண, என் வாழ்க்கையை கெடுத்துட்டி அப்படின்னு வந்து நம்ம மகேஷை பயங்கரமாக திட்டுறாங்க மேகா. கதறி அழுதுட்டு ஒரு முடிவுக்கு வராங்க, சரி நமக்குள்ள வந்து ஒரு டீலிங் வச்சுக்கலாம், இந்த விஷயத்த நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது, சித்து செல்லமாக்கு இது தெரியவே கூடாது உன் குழந்தை அப்படின்னு. நான் சொல்கிற வரைக்கும் வாயை திறக்காமல் இருந்தால் தான், அப்படி இல்லை அப்படின்னா என் வயிற்றில் வளர்ற குழந்தை இருக்கலையே அவன் குழந்தைய நான் அபார்ட் பண்ணிடுவேன், அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. மகேஷ் வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காரு. இன்னொரு பக்கம் செல்லமாக்கிட்ட சித்து சொல்கிறாரு, நீ சொன்ன மாதிரி அவன் மோசமானவன் தான் போல இருக்குது, மாணிக்கம் எதுக்காக மகேஷை கடத்தி வச்சிருக்கணும், அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும் நம்ம வந்து நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சரி நான் போய் மாணிக்கத்தை பார்த்துட்டு வரேன், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறாரு சித்து. அங்கே போயிட்டு பார்த்தா மாணிக்கம் அங்கே இல்லை, பக்கத்து ஆட்டோ கட்ட கேட்கும்போது அவர் இப்போ தான் போனார் அப்படிங்கிற மாதிரி அவர் போய் சொல்லிடுறாரு. அப்போ மாணிக்கம் வந்ததுக்கப்புறமா ஒன்றை தேடி சித்து அப்படிங்கிறவர் வந்தார், ரொம்ப ஜாக்கிரதையாக கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணி வச்சிடறாரு. அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து நம்ம மகேஷ்கிட்ட போயிட்டு சித்து பேசுகிறாரு, என்னதான் பிரச்சனை, எதுக்காக வந்து உன்னை மாணிக்கம் கடத்தி வச்சிருந்தா, ஏதோ ஒரு விஷயம் இருக்காது நீ சொல்லு அப்படின்னா, நான் எது அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகேஷ் அழுகிறார். ஏன்னா ஆல்ரெடி வந்து மேகா சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா அபார்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு, அதை நினச்சி பயந்துக்கிட்டு வாயை திறக்காமல் இருக்காரு. ஸோ வந்து அடிச்சிடறாரு சித்து வந்து மகேஷ் கண்ணத்துலேயே. அடுத்த நாள் நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.